பலரும் அறியாத சுவாரஸ்யமான ஆச்சரியமான அதிர்ச்சியான 15 உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். பாரோ ஏர்போர்ட் பூட்டான் நாட்டில் இருக்கும் ஒரே சர்வதேச விமான நிலையம் பாரோ ஏர்போர்ட் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து 7332 அடி உயரத்தில் 18,000 அடி உயர மலைகளுக்கு மத்தியில் இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்திருக்கும் இந்த ஏர்போர்ட்டில் விமானத்தை தர இறக்குவது என்பது மிகவும் சவாலான காரியமாகும். தேர்ந்தெடுக்கப்பட்டு சான்றிதழ் அளிக்கப்பட்ட சில விமானிகள் மட்டுமே இந்த ஏர்போர்ட்டில் விமானங்களை தர இறக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பாம் எவர் பில்ட். உலகில் இதுவரை உருவாக்கப்பட்ட அணுகுண்டுகளில் மிக மிக பெரியது சார் பாம்பா என்பதாகும். 1960களில் சோவியத் ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பனிப்போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது சோவியத் ஒன்றியத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த அணுகுண்டின் நீளம் 26 அடியாகவும் விட்டம் கிட்டத்தட்ட 7 அடியாகவும் எடை 27,000 கிலோவாகவும் இருந்தது. இந்த அணுகுண்டு வெடிப்பினால் ஏற்படும் விளைவுகள் 50 மெகாடன்ஸ் டிஎன்டி ஆகும். இத்தகைய சக்தி வாய்ந்த அணுகுண்டு 2 தயாரிக்கப்பட்டு அவற்றில் ஒன்று 1961 அக்டோபர் 30 நாள் ரஷ்யாவின் ஆர்டிக் கடலில் அமைந்துள்ள நோவயா ஜெம்லியா தீவில் மேஜர் ஆண்ட்ரே டர்னோட்சோவ் என்பவரால் விமானத்தில் இருந்து வீசப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையின் போது அணுகுண்டு வெளிப்படுத்தும் மூர்க்கமான விளைவுகள் காரணமாக விமானியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. என்றாலும் சார் பாம்பாவை வீசிவிட்டு விமானி ஆண்ட்ரே டர்னோட்சோவ் உயிருடன் மீண்டு வந்தார். நுபியன் பிரமிட்ஸ். பிரமிடுகள் என்பவை எகிப்து நாட்டுடன் தொடர்புடையதாக இருப்பினும் உலகில் மிக அதிக பிரமிடுகளை கொண்ட நாடாக இருப்பது சூடான் ஆகும். சூடானின் பண்டைய குஷித் சாம்ராஜ்யத்தின் அரசர்களால் கட்டப்பட்ட இந்த பிரமிடுகள் இதுவரை 350 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சூடானின் வடக்கு பகுதியில் நைல் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள இந்த பிரமிடுகள் அமைந்திருக்கும் பகுதி நுபியா என்று அழைக்கப்படுகிறது. கிரானைட் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட சுமார் 4,600 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த நுபியன் பிரமிடுகள் அமைந்துள்ள பகுதியானது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேமிங் ஏ ஃபோல்டர் இன் விண்டோஸ். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் கணினியில் ஓர் ஃபோல்டரை உருவாக்கி அதற்கு கான் பிஆர்என் ஆக்ஸ் நல் COM1 முதல் COM9 வரை LPT1 முதல் LPT9 வரை ஆகிய வார்த்தைகளை பெயராக அளிக்க முடியாது. ஏனெனில் இந்த பெயர்கள் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் சில குறிப்பிட்ட சிஸ்டம் டாஸ்க்குகளில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த பெயர்களில் ஃபோல்டரை உருவாக்க விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் அனுமதிக்காது. மெடிக்கல் சிம்பல். மருத்துவ உதவிக்கான சின்னமாக பிளஸ் குறியீடு பரவலாக பயன்படுத்தப்படுவதால் பலரும் அதனை மருத்துவ சின்னமாக கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் அது செஞ்சிலுவை சங்கத்தின் சின்னமாகும். மருத்துவ சேவை துறையில் தன்னார்வ அமைப்பாக இருக்கும் செஞ்சிலுவை சங்கம் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹென்றி துனாந்த் என்பவரால் துவங்கப்பட்டது. செஞ்சிலுவை சங்கத்தின் சின்னமான பிளஸ் குறியீடு மருத்துவமனைகள், கிளினிக்குகள், டிஸ்பென்சரிகள், ஆம்புலன்ஸுகள் உள்ளிட்டவைகளில் காணப்படும். பொதுமக்கள் குறிப்பாக அவசர காலத்தில் தங்களை எளிதாக அடையாளம் காண டாக்டர்கள் பிளஸ் குறியீட்டையே பயன்படுத்துகிறார்கள். டீபஸ்ட் அண்டர் வாட்டர் ரெஸ்கியூ. 1973 August 29 நாள் ரோஜர் மேலின்சன் மற்றும் ரோஜர் சாப்மேன் ஆகியோர் ஓர் வணிக நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடியில் டெலிபோன் கேபிள்களை பதிக்கும் பணிக்காக சென்றார்கள். 35 வயதான என்ஜினியர் மற்றும் மூத்த பைலட்டான ரோஜர் மேலின்சன் நீர்மூழ்கி கப்பலை இயக்க அவருக்கு உதவியாக 28 வயது ரோஜர் சாப்மேன் இருந்தார். கடலுக்கடியில் டெலிபோன் கேபிள்களை பதிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்க நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக அதன் பாயன்சி டேங்கானது கடல் நீரால் நிறைந்துவிட்டது. இதன் விளைவாக நீர்மூழ்கி கப்பலானது கடலுக்கடியில் சுமார் 1575 அடி ஆழத்திற்கு சென்று தரைத்தட்டி நின்றது. நீர்மூழ்கி கப்பலுக்குள் 75 மணி நேரத்திற்கு போதுமான அளவே ஆக்சிஜன் இருக்க ரோஜர் மேலின்சனும் ரோஜர் சாப்மேனும் தங்களின் நிலை பற்றி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் சிக்கிக் கொண்டிருப்பது அதீதமான ஆழம் என்பதால் அவர்களை மீட்டெடுக்கும் பணிக்காக பன்னாட்டு உதவி கோரப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட கடற்படையினரின் ஒத்துழைப்போடு சுமார் 76 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் நீர்மூழ்கி கப்பலுக்குள் 12 நிமிடங்களுக்கே போதுமான ஆக்சிஜன் எஞ்சி இருந்த நிலையில் ரோஜர் மேலின்சனும் ரோஜர் சாப்மேனும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் வரலாற்றின் ஆழமான நீருக்கடி மீட்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஃப்ரூட் மெஷின்.
ஃப்ரூட் மெஷின் என்பது கனடாவை சேர்ந்த பிராங்க் ராபர்ட் வேக் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஓர் கருவியாகும். ஓரின சேர்க்கை ஆண்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த கருவி பயன்படுத்தப்பட்டது. ஒருவரை ஆபாச படத்தை பார்க்க செய்வார்கள். அப்போது இந்த கருவியானது அவரின் கண்களின் பாவைகளின் விட்டத்தின் அளவு, வியர்வையின் அளவு மற்றும் சிற்றின்ப காட்சிகளின் போது நாடி துடிப்பில் ஏற்படும் மாற்றம் ஆகியவற்றை கண்காணித்து கணக்கிட்டு அந்நபர் ஓரின சேர்க்கையாளரா இல்லையா என்பதை கண்டுபிடித்துவிடும். 1950கள் மற்றும் 60களில் கனடாவின் சிவில் சர்வீஸ், போலீஸ் துறை, இராணுவம் ஆகியவற்றில் ஓரின சேர்க்கை ஆண்கள் சேருவதை தடுக்க இந்த கருவியை பயன்படுத்தினார்கள். ஓரின சேர்க்கை ஆண்கள் அப்போது ஃப்ரூட்ஸ் என அழைக்கப்பட்டார்கள். எனவே இந்த கருவியும் ஃப்ரூட் மெஷின் என பெயர் பெற்றது. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபீமேல் ஸ்னைப்பர் இன் ஹிஸ்டரி. வரலாற்றில் மிக வெற்றிகரமான துப்பாக்கி சுடும் வீராங்கனையாக அறியப்படுகிறார் லுத்மிலா பவ்லிச்சென்கோ எனும் பெண். சோவியத் ஒன்றியத்தின் செம்படையில் துப்பாக்கி சுடும் வீராங்கனையாக பணியாற்றிய இவர் 2ம் உலகப் போரில் 309 எதிரிகளை கொன்று குவித்துள்ளார். எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர்களில் ஒருவராக கருதப்படும் இவர் சோவியத் ஒன்றியத்தின் மிக உயரிய விருதான ஹீரோ ஆஃப் த சோவியத் யூனியன் என்ற விருதையும் பெற்றுள்ளார். இவர் 1974ம் ஆண்டு தனது 58வது வயதில் மாஸ்கோவில் மரணமடைந்தார். கோஸ்டியா தி ஃபெய்த்ஃபுல் டாக். 1995ம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள ஓர் பரபரப்பான பைபாஸ் சாலை கருகில் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒன்று பல நாட்களாக அங்கேயே சுற்றி கொண்டிருப்பதை அப்பகுதி மக்கள் கண்டனர். சாலையை கடந்து போகும் கார்களை பின்தொடர்ந்து ஓடுவதும் பின்னர் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்புவதுமாக இருந்த அந்நாய் பற்றிய தகவல் அந்நகரில் பரவ பலர் அதனை தத்தெடுக்க முன்வந்தனர். ஆனால் அந்நாய் அவ்விடத்தை விட்டு அகலவும் பிறருடன் செல்லவும் மறுத்துவிட்டது. பின்னர் அந்நாய் அங்கேயே இருப்பதற்கான காரணம் ஆய்வு செய்யப்பட்ட போதுதான் அதன் விசுவாசம் தெரியவர அந்நகர மக்கள் நெகிழ்ந்து போனார்கள். அதாவது அந்நாயை வளர்த்த ஓர் தம்பதியினர் அந்நாயுடன் காரில் அந்த பைபாஸ் சாலையை கடக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் பெண் அங்கேயே உயிரை விட்டுவிட ஆண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். ஆனால் நாய் மட்டும் காயம் ஏதுமின்றி தப்பித்துவிட்டது. தன்னை விட்டு சென்ற தனது எஜமானர்கள் மீண்டும் வந்து அழைத்துச் செல்வார்கள் என்று நம்பி நாய் அங்கேயே காத்திருக்க ஆரம்பித்தது. உரிமையாளர்கள் இறந்து 7 ஆண்டுகள் வரை அதே இடத்தில் காத்திருந்த அந்நாயும் ஒரு நாள் அங்கேயே இறந்து போனது. நாயின் விசுவாசத்தையும் அன்பையும் கண்டு நெகிழ்ந்த அந்நகர மக்கள் விசுவாசமிக்க அந்த நாய்க்கு அதன் நினைவிடத்தில் ஓர் செம்பு சிலையை நிறுவி பெருமைப்படுத்தியுள்ளனர். த பிக் வார். 1859ம் ஆண்டு அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இதற்கு காரணம் ஓர் பன்றியாகும். அப்போது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள வான்கூவர் நகரம் இங்கிலாந்தின் காலனித்துவ பகுதியாக இருந்தது. அமெரிக்காவின் எல்லையோரம் வந்த பிரிட்டிஷ் காலனித்துவவாதி ஒருவருக்கு சொந்தமான பன்றியை அமெரிக்க விவசாயி ஒருவர் சுட்டு கொன்றுவிட்டார். இதன் விளைவாக இருவருக்கும் எழுந்த மோதலானது இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலாக உருப்பெற்றது. இதன் விளைவாக 14 பீரங்கிகள் மற்றும் 461 வீரர்களுடன் அமெரிக்காவும், 5 போர்க்கப்பல்கள், 70 பீரங்கிகள், 2140 வீரர்களுடன் இங்கிலாந்தும் ஒற்றைக்கு ஒற்றை நின்றார்கள். என்றாலும் இந்த மோதல் போராக உருவாகாமல் எவ்வித துப்பாக்கி சுடுதலும் உயிரிழப்புகளும் இன்றி முடிவுக்கு வந்தது. கண்ட்ரி வித் லோயஸ்ட் கிரைம் ரேட். லெச்சன்ஸ்டைன் என்பது சுவிட்சர்லாந்தின் அருகில் இருக்கும் ஓர் சிறிய நாடு. இந்நாட்டில் வாழும் மக்கள் தங்கள் வீட்டுக் கதவை பூட்டுவதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனெனில் அந்நாட்டில் குற்ற சதவிகிதம் அவ்வளவு குறைவாகும். வெறும் 38,500 பேரை மக்கள் தொகையாக கொண்ட அந்நாட்டில் கடைசியாக கொலை நடந்தது 2007ம் ஆண்டில்தான். அதன் பிறகு அங்கு பெரிய அளவிலான குற்றச் செயல்கள் எதுவும் நடைபெறவில்லை. வார் கிரைம். ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி போர்க்களத்தில் இறந்தவரை போல நடித்து எதிரியை கொலை செய்வதும் அல்லது மடக்கி பிடிப்பதும் ஓர் போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. எக்ஸ்பரேஷன் டேட் ஆன் பாட்டில்டு வாட்டர். குடிநீர் பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கும் காலாவதி தேதியானது பாட்டிலுக்குள் இருக்கும் குடிநீருக்கானது அல்ல, மாறாக அது பாட்டிலுக்கானது. ஓர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பாட்டிலின் பிளாஸ்டிக்கில் இருந்து ரசாயன கசிவு ஏற்பட்டு குடிநீரில் கலந்து குடிநீரின் தரத்தை பாதிக்க துவங்குகிறது. இதன் காரணமாகவே குடிநீர் பாட்டில்களில் காலாவதி தேதி அச்சிடப்படுகிறது.
விண்டோஸ் எக்ஸ்பி டிஃபால்ட் வால்பேப்பர். விண்டோஸ் எக்ஸ்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் டிஃபால்ட் வால்பேப்பராக மேகங்களுடன் கூடிய நீல வானமும் பசுமையான ஒரு மலைமுகடும் கொண்ட காட்சி இருக்கும். இந்த வால்பேப்பரானது பிளிஸ் என்று அழைக்கப்படுகிறது. போட்டோஷாப்பால் எடிட் செய்யப்படாத அசல் புகைப்படமான இதனை எடுத்தவர் சார்லஸ் ஓ ரியர் எனும் புகைப்பட கலைஞர் ஆவார். அமெரிக்காவில் உள்ள லாஸ் கார்னெரோஸ் எனும் திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் 1996 இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. சார்லஸ் ஓ ரியரிடம் உரிமம் பெற்று மைக்ரோசாப்ட் தனது விண்டோஸ் எக்ஸ்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் டிஃபால்ட் வால்பேப்பராக பயன்படுத்தி வந்தது. கில்லிங் சீசன். கில்லிங் சீசன் என்பது பிரிட்டிஷ் மருத்துவ துறையில் பயன்படுத்தப்படும் வார்த்தையாகும். இங்கிலாந்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மருத்துவ படிப்பை முடித்து பணியில் சேரும் புதிய மருத்துவர்களால் மருத்துவ தவறுகள் நிகழவும் அறுவை சிகிச்சையில் தவறுகள் நிகழவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் நோயாளிகள் மரணமடையும் வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதால் புதிய மருத்துவர்கள் பணியில் சேரும் ஆகஸ்ட் மாதம் கில்லிங் சீசன் என்று அழைக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் இது ஜூலை மாதத்தில் நடைபெறுவதால் அங்கு இதனை ஜூலை எஃபெக்ட் அல்லது ஜூலை ஃபெனமெனான் என்று அழைக்கின்றார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.